வேதம் மதத்தின் மூலாதாரம் வேதமே. தர்ம பிரமாணங்கள் 14 பிரதானமானது வேதம். ரிக், யஜுஸ், சாமம், அதர்வம் என்ற 4 வேதங்களும் தான் 14 முதல் நாளாகும். பாக்கியுள்ள 10 6 வேதத்தின் அங்கம் என்றும் மிகுதியுள்ள நூலை உபாங்கம் என்றும் சொல்வார்கள். ஒரு மனிதன் என்றால் பல அங்கங்கள் இருக்கின்றன அல்லவா? இப்படியே வேதத்தை வேத புருஷன், வேத மாதா என்றும் சொல்வதுண்டு என்று உருவகப்படுத்தினால் அந்த புருஷனுக்கு 6 அங்கங்கள். இப்படி அங்கம் மாதிரி நேராக வேதத்தில் இருப்பவை என்று இல்லாவிடனும் வேத புருஷனுக்கு துணை அங்கமாக இருக்கிற 4 உபாங்கங்கள். நேரங்கம் 6, ஷடங்கம் ஷட் 6 என்பார்கள். இவை சிக்ஷை, வியாக்கரணம், சந்தஸ், நிருக்தம், ஜோதிஷம், ஜோதிடம், கல்பம் என்பவை. உபாங்கம் 4, மீமாம்சை, நியாயம், புராணம், தர்மசாஸ்திரம் என்பவை. ஆகக்கூடி வேதம்தான் முக்கியம். வேதத்துக்கு அங்கம், வேதத்துக்கு உபாங்கம் என்பதால் தான் மற்ற 10 வித்தைகளாக, சாஸ்திரங்களாக அந்தஸ்து பெறுகின்றன. 18 வித்தைகள் என்கிற போது மிச்சமிருக்கிற ஆயுர்வேதம், அர்த்தசாஸ்திரம், தனுர்வேதம், காந்தர்வ வேதம் இவற்றுக்கும் உபவேதங்கள் என்றே பெயர் இருப்பதிலிருந்து வேத அடிப்படையில்தான் இவையும் உண்டானவை என்று தெரிகிறது. அங்கம், உபாங்கம் இவற்றோடு கூட வேதத்தை கற்க வேண்டும். அதற்கு ச அங்க உபாங்க அத்தியனம் என்று பெயர். இதுவே சாங்கோபாங்கம் என்பது. இப்போது எந்த விஷயமாயினும் அரசியல் கட்சி விஷயமானாலும் கூட ஒருத்தர் அந்த விஷயத்தை அடியிலிருந்து நுனி வரை எல்லா பாயிண்ட்களையும் எடுத்துக்காட்டி பேசினால் சாங்கோபாங்கமாக பேசினார் என்கிறோம் அல்லவா? இந்த சாங்கோபாங்கம் என்ற சொல் பழைய சதுர்தச வித்தியையை குறிப்பதுதான். அந்த வித்யாபியாசத்தை நாம் இப்போது அடியோடு மறந்துவிட்டாலும் வழி வழியாக அந்த பயிற்சி முறை நம் நாகரிகத்தோடு கரைந்து விட்டதால் இன்றைக்கும் பூர்த்தியாக ஒரு விஷயத்தை விளக்குவதனால் சாங்கோபாங்கமாக என்று சொல்கிறோம். இதிலிருந்தே வேதம், அதன் 6 அங்கங்கள், 4 உபாங்கங்கள் ஆகியவற்றின் அபியாசமானது சாதாரண ஜனங்களுக்கும் தெரிகிற அளவுக்கு எவ்வளவு சிறப்பாக நம் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறது என்று புரிந்து கொள்ளலாம். அப்படியெல்லாம் இருந்தும் இன்று அவற்றின் பேர் கூட தெரியாத நிலைக்கு வந்துவிட்டதுதான் இன்னும் ஜாஸ்தி துக்கத்தை தருகிறது. இது இருக்கட்டும், வேதம்தான் பிரதானம், மையமானது, அதை வைத்துத்தான் மற்றவை. நேரான தர்ம பிரமாணம் நம் மதத்துக்கு எது என்றால் வேதம்தான். அதுதான் நம் பைபிள், குரான், கிரந்த சாஹிப். இப்போது நான் இப்படி அந்த மற்ற மத நூல்களின் பெயர்களை வேதத்துக்கு சூட்டினாலும் வேதம்தான் அவை யாவற்றிலும் முந்தையது. அவை எல்லாமும் கூட வேதத்தின் ஒரு சில தத்துவங்களிலிருந்து உண்டானவைதான். எனவே வேதம் என்றால்தான் பிரமாண நூல் என்றே அர்த்தமாகிவிட்டது. நான் இப்போது மாற்றி சொன்னாலும் பைபிளையும் குரானையும் மற்ற மதங்களின் ஆதார நூல்களையும் தான். கிறிஸ்துவ வேதம், முகம்மதியர் வேதம், சீக்கியர் வேதம், பார்சியர் வேதம் என்று சொல்கிற வழக்கம் இருக்கிறது. கிறிஸ்துவர்கள் நம் ஊரில் தங்கள் பைபிளை சத்திய வேதம் என்றே சொல்கிறார்கள். வேதத்தை பற்றி சொல்வதென்றால் எங்கே ஆரம்பிப்பது, எங்கே முடிப்பது என்று மலைப்பாக இருக்கிறது. அத்தனை விஸ்தாரமான மகிமை வாய்ந்தது அது. பிரமாணம் வேதாச்ச என்று ஆபஸ்தம்ப தர்மசூத்திரத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி எல்லா தர்மங்களுக்கும் மூலமான பிரமாணம் 4 வேதங்களும் தான். மனுதர்ம நூல், மனுதர்ம நூல் என்று ஒன்றை தமிழ் தேசத்து மகான்கள் ஆதி காலத்திலிருந்து போற்றி வந்திருக்கிறார்கள். பாரத தேசம் முழுவதிலுமே நீதிகளை எடுத்து சொல்வதின் மனுவின் தர்மசாஸ்திரம்தான் முதல் ஸ்தானம் பெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டில் மனு நீதி சோழன் என்றே ஒருவன் மகா நீதிமானாக இருந்து கொண்டு தன் பிள்ளையின் தேச்சக்கரத்தில் மாட்டிக்கொண்டு உயிரை விட்ட ஒரு கன்றின் தாய் பசுவுக்கு நியாயம் வழங்குவதற்காக அந்த பிள்ளையையே தேர்காலில் பலி கொடுத்தான் என்று கதை இருக்கிறது. தர்ம விஷயங்களுக்கு மனு நீதி சாஸ்திரம்தான் பிரமாணம் என்றே வைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த மனு சாஸ்திர தர்மசாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கிறது?
இந்த நூல்தான் தர்மத்துக்கெல்லாம் மூலாதாரம் என்றா சொல்லியிருக்கிறது? இல்லை, வேதோகிலோ தர்ம மூலம், சகல தர்மங்களுக்கும் மூலம் வேதம்தான் என்றே மனு சொல்லியிருக்கிறார். எல்லா காலத்துக்கும் பொதுவான சாஸ்வத தர்மங்களை சொல்வது வேதம்தான் என்று அவர் சொல்லிவிட்டார். வேதம் எப்படி சொல்கிறதோ அப்படித்தான் செய்ய வேண்டும். அது சொல்வதை மீறக்கூடாது. ஏனென்றால் அதுதான் தர்ம மூலம். யாராவது ஒன்றை சொல்லி அதை நாம் துளிக்கூட ஆக்ஷேபிக்காமல் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்றால் அது என்ன வேதவாக்கோ என்று கேட்கிற வழக்கம் இன்றும் நம்மிடம் இருக்கிறது. அதாவது வேத வாக்கு என்றால் எது கேள்வி கேட்காமல் அதன்படி செய்துதான் ஆக வேண்டும் என்று அத்தனை பொது ஜனங்களும் நம்பி வந்ததைத்தான் வேத வாக்கோ என்று கேட்கிற வழக்கு நிரூபிக்கிறது. இப்படி எத்தனையோ ஆயிரம் வருஷங்களாக அதுதான் நமக்கு பெரிய சட்டமாக இருந்திருக்கிறது. அதனாலேயே வைரம் பாய்ந்த மரம் என்கிறோமே, அது மாதிரி வேதம் வைரம் பாய்ந்ததாக இருந்திருக்கிறது. அனாதியாக வந்து கொண்டிருக்கும்படியான சட்ட புஸ்தகம் அது.